நான் இப்போ அண்டர் ஸ்கோர் பண்ணி கேட்குறேன் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் அம்மா மனைவி அவங்களுடைய ரியாக்ஷன் ஸ்டார் ட்ரெய்லர் பார்த்துட்டு எவ்வளோ பர்ஸ்னலி எமோஷ்னல் ஆகலாம் இல்லை அதுதான் அவங்களுக்கு ரொம்ப அந்த இது பண்ணிலாம் சொல்லிக்க மாட்டாங்க ஏதோ மூணு நாலு வாட்டி பார்த்தேன் அஞ்சு வாட்டி பார்த்தேன் அந்த மாதிரி சொன்னாங்க அதுவும் கொஞ்சம் வெகுவாக அந்த கமெண்ட்ஸ் கேட்க முடிஞ்சது என் ஃப்ரெண்ட்ஸுமே சொன்னானுங்க குரூப்பில் போட்டு பார்த்து முடித்த உடனே திருப்பி பார்க்கணுன்ற மாதிரி தோணுச்சுடா அந்த மாதிரி நல்லா இருந்ததுன்னு அம்மாவாக தான் சொன்னாங்க வீட்லையும் எதாவது சொன்னாங்க இல்லை அதான் சொல்கிறேன்னே அது வந்து நிஜமாகவே அந்த க்ரெடிட் வந்து அந்த படத்தில் நிஜமாக சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி அதை வந்து ஒரு ரெண்டரை நிமிஷம் ட்ரெய்லரில் எந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக கொடுக்க முடியுங்கிறது எடிட்டரோட வேலை தான் அது இப்போ கவிஞனனுடைய வர்ஷன் டூ பாயிண்ட் டோவை நாங்க பாக்குறோம் ஏன்னா சிங்கிளா இருக்கும்போது என்னென்ன சேட்டைகள் எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் ஹியூமர் இது எல்லாமே நாங்க பார்த்தோம் இப்போ வந்து ஒரு காமன் கம்போஸ்டா இன்னும் கொஞ்சம் நிறைய மெச்சூர்டான ஒரு கவிதை அதெல்லாம் இல்ல பாடி டயர்டுனால அதை அப்படியே வெளிப்படுது நம்ம எப்பயுமே ஜாலிதானே இடத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துக்குவோம் அவ்வளவுதான் ஆமாமா அந்த மாதிரிதான் ஓகே எப்படி போகுதுண்ணே திருமண வாழ்க்கை இனி சேஞ்சஸ் இன் யூ

கம்மி நண்பர்களாக இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்திருந்தாங்க நான் ஒரு சிலரால் வர முடியாது கூட நினச்சேன் ஏன்னா அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியும் அதையும் மீறியுமே வந்திருந்தாங்க ஸோ அந்த அன்பையும் அப்படி ஒரு நாலு பேரை சம்பாரிச்சிருக்கோன்றது மட்டும்தான் என்றைக்குமே நான் பிலீவ் பண்ணுறது ஏன்னா காசெல்லாம் வேணும் தான் இல்லைன்னலாம் சொல்ல மாட்டேன் பட் அது எப்படினாலுமே சம்பாரிச்சிக்கலாம் என்றைக்கினாலும் சம்பாரிச்சிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப உண்மையான மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து லைஃபோட ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸில் அவங்க எல்லாரும் வந்ததே ஒரு பெரிய தான் எனக்கு சிவனிங்கா இருந்துதான் அதெல்லாம் இல்லையா அதெல்லாம் இல்லை இது இல்லைண்ணா அவ்வளோ பழகிறோம் அப்படின்றீங்க ஓகே இந்த போஸ்டர் போட்ட உடனே நம்ம அண்ணன் நம்ம ஊருக்கு வராதுல அவ்வளோதான் நான் குடும்பம் எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி உரிமையாக மனதார அண்ணன் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அதாவது எங்களுக்கு பிக் ஸ்கிரீனில் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கும்னு தெரியும் அதை முடிஞ்சளவு வந்து எல்லாருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கீங்க ஸோ அந்த அன்பு உரிமையாக உங்களை ட்ரீட் பண்ணுற அந்த ஒரு ஸ்பெஷல் இல்லை அதுதான் ஏன்னா இப்போ காலையில் ஹோட்டலில் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே இருந்தாங்க அங்கேருந்து ஒரு அம்மா ஏ கவினை அப்படின்னு நான் லைட்டாக தெரிச்சிட்டேன் ஏன்னா என் பெரியப்பா வீடு இங்கே தான் இருக்குது ஸோ என் பெரியம்மாவை யாரோ கூப்பிட்றாங்களான்னு பார்த்தா அவங்க நார்மலாக சாப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போன்னு இல்லாமல் அந்த டெலிவிஷன்லேருந்து சம்பாரிச்சதா நினைக்கிறேன் ஏன்னா டெலிவிஷனோட மிகப்பெரிய பவரே அதுதான் ஏன்னா நம்ம டே டு டே அவங்களோட லைஃப்பில் போவோம் டே டு டே நம்மளை பார்ப்பாங்க ஸோ அங்கேருந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறதால தான் இவ்வளோ தூரம் அது எல்லாமே சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எப்பயுமே அதான் எனக்கு என்ன கண்டன்ஸ் பண்ணாலுமே பேஸ் ஆஃப் மைண்டு அது எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு பிடிக்கணும் ஆடியன்ஸ் பிடிக்கணும் அதை தாண்டி குடும்பமாக டெஃபினட்டாக எல்லாருமே வந்து உக்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணுன்றது தான் ஏன்னா நான் மொதல் மொதல் தேட்டருக்கு என்னை கூட்டிகிட்டு போய் பார்த்த படம் வந்து நாட்டாம வேன் எடுத்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க என் இருந்து ஆமாம் ஸோ நாட்டாமை வந்து எனக்கு பார்க்க எனக்கு அந்த பயங்கர இம்பேக்ட் அது தேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டருங்கிறது திருவிழா தான் எனக்கு அப்படி தான் நம்ம ஊரோட அது ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சர் மாதிரி தானே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்றைக்குமே என்ன படமாக இருந்தாலும் எல்லாருமே அதை என்டர்டெயின் ஆகணும் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணுன்றது தான் ஐடியா நிச்சயமாக ஸ்டார் அந்த மாதிரியான ஒரு இடத்த பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது